हेलो हाय वनकम वेलकम बैक टू माय चैनल अनूस ए टू जी समय इनके नम्बर पाकपो रेसिपी कीरे चपाती दांग रोम हेल्थियान रेसिपी दां पाकपो वांग रेसिपी कोला ग्राम अलव पोल ना गोधु माव सेत्तिरुक्रांग और अर किलो अलव पोल ना सेत्तिरुक्रें கூடவே பொடிசா நறுக்கின அரைக்கீரை எடுத்துருக்கேங்க. இது நல்லா இலைய மட்டும் ஆஞ்சிக்கோங்க, தண்டு எதுவுமே வேண்டாம். அப்போ சப்பாத்தி போடுறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும், ரொம்ப நாராக இருந்துச்சுன்னா. அப் கூடவே வந்து பொடிசா அரிஞ்ச பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கேங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போல் இருக்கும். ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போல் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவு போல் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து கா டீஸ்பூன் அளவு போல் எடுத்திருக்கேன். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தவனே தண்ணி சேர்த்துக்க வேணாம், ஏன்னா உங்களுக்கு வந்து வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும், கீரையிலையும் தண்ணி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மிளகாத்தூள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வெதவெதப்பான தண்ணி எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எப்பொழுதும் ஊற்றுற அளவுக்கு சப்பாத்திக்கு நீங்கள் ஊற்றி பிசையக்கூடாது இதில், ஏன்னா கீரையிலேருந்தும் வெங்காயத்துலேருந்தும் தண்ணி நிறையா வரும். அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும், இல்லைன்னா ரொம்ப இலகிடும் மாவு. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் ஒட்டாப்பில் இருந்துச்சுன்னா லைட்டாக மாவு போட்டு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப ஒட்டாது கையில். இப்போ 2 டீஸ்பூன் அளவு போல் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு மாவு கொஞ்சம் ஒட்டாது, மாவில் கொஞ்சம் வெடிப்பும் வராது, உங்களுக்கு நல்லா கிரீஸ் ஆகிடும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ வந்து மாவு வந்து நம்ம ஈக்குவலாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து போட வசதியாக இருக்கும். நைஃப் வச்சு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ரோல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க ஒட்டவே இல்லை, கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சிருக்கேன். எனக்கு 1/2 கிலோ மாவில் வந்து ஒரு 14 சப்பாத்தி கிடச்சிது. இப்போ ரோல் பண்ணிக்கலாம். இதை ரோலிங் போர்டை வந்து இந்தமாதிரி ஒரு கிளாத் மேலே வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி போடுறப்போ அந்த கல் வந்து ஆடாது, உங்களுக்கு அந்த ரோலிங் போர்டு வந்து ஆடாது. இப்போ வரமாக தொட்டுக்கிட்டு வந்து சப்பாத்தி தீட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள், ஜஸ்ட் அப்படியே ஜென்டிலாக அப்படி ரோல் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நம்ம அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படி சப்பாத்தி வந்து ஒட்டிக்கும். இன்னும் நம்ம கீரை வர சேர்த்துருக்கனால அது இன்னும் ஒட்டிக்கும் நம்மளுக்கு. இது மாதிரி ஜென்டிலாக மாதிரி ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா மாவை வந்து தட்டி விட்டுக்கோங்க சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி. இந்த திக்னஸ்க்கு போட்டுக்கோங்க. இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. யூஸ்வலாக சப்பாத்திக்கு வந்து கல் நல்லா ஹீட்டில் இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன பிள்ளைங்க கொடுக்குறதா இருந்தால் நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. பாருங்க அந்த ட்ராட் வர ஆரம்பிச்சிருச்சு, ப்ரௌன் டாட்ஸு. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வேகும், ஓரத்துலலாம் நல்லா வேகும். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், டாட்டில் எவ்வளோ ப்ரௌன் டாட் அழகாக வந்திருக்கு. யூஸ்வலாக சப்பாத்தி போடுற மாதிரி கிளாத்தில் வந்து அடுத்த சப்பாத்தி போடுற மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு இருக்காது. இல்லைனா இன்னொரு சப்பாத்தி மேலே அந்த மாவு போட்டு கருப்பு கருப்பாக இருக்கும். இந்த சப்பாத்தி வந்து நீங்கள் மார்னிங் போட்டிங்கன்னா மதியமோ இல்லை ஈவினிங் சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஊற ஊற அந்த மாவு ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி போடுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு அரைக்கீரை வச்சு இது வெறுமாவே சாப்பிட்லாங்க, இல்லைன்னா தக்காளி தொக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த தக்காளி வெங்காய தக்காளி தொக்கு கூட நான் ரெசிபி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் கமெண்ட்ஸும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.